ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆல் ஆஃப் யூ குட் மார்னிங் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே ஃபைன் மகீஸ்ரீ டெய்லரிங் கிளாஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறது இப்போ இந்த வீடியோ எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் கட்டிங் அதாவது நியூஸ் பேப்பரில் பிளவுஸ் கட்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஏற் ஏற்கனவே பார்ட் ஒன் போட்டிருக்கேன் அந்த அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட பேக் தட்டும் ஹேண்டும் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் வீடியோ பார்க்காதவங்க அதோட லிங்க் வந்து நான் மேலே ஐ பட்டன்லேயும் இந்த வீடியோவோட எண்ட்லேயும் கொடு எண்ட்லேயும் கொடுக்குறேன் நீங்கள் போய் பார்த்துக்குங்க அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டைரெக்டாக இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் ஏன் அப்படின்னா அந்த பேக் தட்டை வச்சு தான் நம்ம ஃப்ரண்ட் தட்டு வந்து கட் பண்ண போகிறோம் பேக் தட்டு உங்களுக்கு எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சால் தான் ஃப்ரண்ட் ஃப்ரண்ட் பீஸ் வந்து நீங்கள் கட் பண்ண முடியும் அதனால் அந்த வீடியோ பார்க்காதவங்க ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது பாருங்கள் இது வந்து பார்ட்டு டூ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா என் பாருங்கள் ஏற்கனவே வந்து நம்ம பேக் தட் கட் பண்ணி வச்சுருக்கோம் இதை வச்சு தான் நம்ம அலோ ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்டை வச்சு எப்படி ஃப்ரண்ட் தட் கட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ வந்து ஃப்ரண்ட் தட் வந்து நார்மல் பிளவுஸில் வந்து ரெண்டு விதமாக கட் பண்ணுவாங்க ஒன்று வந்து நேர் பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு வந்து கிராஸ் பீஸ்ன்னு சொல்லுவாங்க அதுக்கு பெரிய ஒரு டிஃப்ரெண்ட் கிடையாது என்னென்னு பார்த்தீங்கன்னா நேர் பீஸ் அப்படின்னா இந்த மாதிரி கிளாத்தை வந்து நேராக போட்டு நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிறதா நேர்கட் அப்படின்னு சொல்லுவாங்க இதே வந்து கிராஸ் கட்ல போ கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிளாத்தை வந்து கிராஸா கிராஸாக வச்சு நம்ம கட் பண்றதா வந்து கிராஸ் கட் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு என்ன ரெண்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா கிராஸ் கட் போட்டா நம்மளுக்கு கிளாத் வந்து இழுத்து கொடுக்கும் இந்த மாதிரி இழுத்து கொடுக்கும் அது நம்ம பிளவுஸ்ல கட் பண்ண போது பிளவுஸ் கிளாத்ல கட் பண்ணும் தான் தெரியும் அதே வந்து நேர்கட்டில் போட்டா வந்து நம்மளுக்கு இழுத்து கொடுக்காது அது கொஞ்சம் ஃபேட்டாக இருக்காங்க அப்படின்னா நம்ம கிராஸ் கட் போட்டோம்னா கொஞ்சம் வந்து இழுத்து கொடுக்குறப்ப உங்களுக்கு வந்து டை ப்ளவுஸ் வந்து டைட்டாக இல்லாமல் இருக்கும் அதுக்காக தான் கிராஸ் கட் போடுவாங்க இப்போ வந்து நான் கிராஸ் கட்டே சொல்லித்தரேன் உங்களுக்கு அதே மாதிரி ப்ளவுஸில் வந்து இந்த பார்ட்ஸ் எல்லாம் எந்த இடத்துல வந்து நம்ம வச்சு கட் பண்ணணும் எந்த இடத்துல கட் பண்ணால் கரெக்டாக அந்த கவர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இப்போ வந்து கட்டிங் மட்டும் பார்ப்போம் ஏன் பாருங்கள் இந்த பேக் தட்டி ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த பீஸ் வந்து இந்த மாதிரி கிராஸ் அதாவது இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வைக்காம லைட்டாக இப்படி கிராஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த பேக் தட்டு அப்படியே அந்த அவுட்டர் லைனில் நம்ம வரைஞ்சுக்கு போகிறோம் பாருங்கள் இந்த இடத்துல எப்பவுமே கிளாத்தில்லாம் மார்க் பண்ணுறப்போ ஒன்லி டெய்லர் சாக் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா அதுதான் வாஷ் பண்ணால் போகும் இந்த மாதிரி கலர் பென்சிலெல்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வாஷ் பண்ணால் போகாது புது ட்ரெஸ்ஸில் இது வந்து நான் பேப்பரில் வந்து உங்களுக்கு நல்லா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம இந்த பென்சில் யூஸ் பண்ணுறோம் பாருங்கள் இந்த அவுட்டர் லைனில் ப்ளவுஸோட பேக் தட்டை வச்சுட்டு நம்ம என்ன கட் பண்ணியிருக்கோமோ அந்த அவுட்டர் லைனில் வரைஞ்சிக்க போகிறோம் சேம் ஃப்ரண்ட் தட்டும் இதே மெஷர்மெண்ட் தான் வரப்போகுது கீழே தேவையில்லை நம்ம ஏன்னா இவ்வளோ ஹைட் வராது பாதி வந்துட்டு பாதி வந்து பட்டி வரும் கீழே மெஷர் பண்ண வேண்டியதில்லை இப்படி மூணு பக்கம் மட்டும் நம்ம இந்த மாதிரி வரைஞ்சி எடுத்துக்க போகிறோம் இங்கே பாருங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம் சோல்ட்ரு அடிக்கிற ஆஃப் இன்ச் விட்டுருக்கோம் அதே மாதிரி நெக்கு வந்து அடிக்கிறதுக்காக ஒரு ஆஃப் இன்ச் விட்டுருக்கோம் இதுதான் கரெக்டான அளவு கரெக்டாக அலோ ப்ளவுஸ் வச்சு எப்படி இதை கட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் இங்கே பாருங்கள் அலோ ப்ளவுஸ் எடுத்துட்டு அந்த ஃப்ரண்ட் தட்ட வந்து இப்போ மடிச்சுக்க போகிறோம் இந்த தையல்கிட்ட மடிச்சுட்டு அப்படியே இங்கே பாருங்கள் இதுதான் கரெக்டான அளவு இந்த இடத்துல வந்து இந்த சோல்டரை வந்து நம்ம வைக்க போகிறோம் வச்சுட்டு ஊக் ஊக் வந்து ஊக் பீஸ் வந்து வச்சு அடிக்கிறதுக்காக ஒரு ஆஃப் இன்ச் விட்டுட்டு ஏன்னா இந்த ஊக்குப்பட்டி அடிக்கிறதுக்காக ஒரு ஆஃப் இன்ச் நம்மளுக்கு தேவைப்படும் இந்த இடத்துல வந்து இந்த அலோ பிளவுஸை இப்படியே வச்சு நல்லா வந்து இழுத்து விட்டுக்கு போகிறோம் பாருங்கள் அவ்வளோதான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஃப்ரண்ட் நெக் வந்து நம்மளுக்கு கரெக்டாக அதே அளவு ப்ளவுஸில் இருக்கிற அதே நெக்கு வேணும் அப்படின்னா நம்ம இந்த மா இந்த மாதிரி மெத்தேடு ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அகலமாக அகலமாவோ இல்லை குறுகியோ வராது கஸ்டமருக்கு வந்து அதே மாதிரி நெக்கு நம்ம வந்து வரைய முடியும் பாருங்கள் இதான் வந்து கரெக்டான அளவு நம்ம வரைஞ்சிட்டோம் இதை எடுத்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா அடிக்கிறதுக்கு கையோடு வந்து நம்ம ஆஃப் இன்ச் வச்சுட்டு அடிக்கிறதுக்கு நம்ம வரைஞ்சுக்க போகிறோம் இப்போது இங்கே பாருங்கள் இந்த அளவில் இருந்துட்டு சைடு டாட் பிடிக்கிறதுக்காக அந்த டாட் அந்த எந்த இடம் வருதோ மார்க் பண்ணிட்டு கால் கால் இன்ச்சு டூ டைம்ஸ் பண்ண போகிறோம் ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம டாட் பிடிக்கிறப்போ உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறப்ப தெரியும் இந்த அளவுக்கு வந்து அரை இன்ச்சு போயிடும் அதுக்காக நான் த்ரீ இது போட்டிருக்கேன் இப்போ லாஸ்ட்டு அந்த எண்டில் எடுத்து வச்சுட்டு இங்கே பாருங்கள் அந்த பட்டி அளவு இருக்குது பாருங்கள் அது வரைக்கும் வந்து நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம் இப்போ இது ரெண்டும் ஜாயின் பண்ணுறக்க ஆஃப் இன்ச் விட போகிறோம் இந்த இந்த இடம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது வந்து கரெக்டான நெக் அளவு நம்ம வந்து அடிக்கிறதுக்காக ஆஃப் இன்ச் மேலே வச்சு வரைஞ்சிருக்கோம் இந்த கரெக்டான நெக் அளவில் இருந்து டாட்டோட ஹைட் எவ்வளவோ அதை வச்சுட்டு நம்ம ரெண்டு டைம் கால் இன்ச் விட போகிறோம் ஏன் அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி டாட் பிடிக்கிறப்ப நம்மளுக்கு ஆஃப் இன்ச் போயிடும் அதுக்காக அப்புறம் கடைசி அளவு எடுத்து வச்சுட்டு இந்த பட்டியோட உயரம் எந்த இடம் வருதோ அதை மார்க் பண்ணிட்டு இது ரெண்டும் ஜாயின் பண்ணுறக்காக பட்டியும் ஃப்ரண்ட் தட்டும் ஜாயின் பண்ணுறக்காக ஆஃப் இன்ச் எடுத்து வச்சுருக்கோம் அவ்வளோதான் இல்லை நீங்கள் டோட்டலாக இந்த ஹைட் அளந்துட்டு இது ரெண்டு ஜாயின் பண்ணுறதுக்கு ஆஃப் இன்ச் இது ரெண்டும் ஜாயின் இந்த டாட் பிடிக்கிறதுக்கு ஆஃப் இன்ச் நெக் அடிக்கிறதுக்கு ஆஃப் இன்ச் அப்படி ஒன்றரை இன்ச் எக்ஸ்டன்ட் பண்ணி வச்சுனாலும் ஓகே தான் அதோட உங்களோட விருப்பம் நம்ம வந்து ஒவ்வொரு ப்ளவுஸ்லேயும் அந்தந்தளந்து வச்சுட்டு இருக்க முடியாது நிறையா ப்ளவுஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப டக்குன்னு இப்படி அளவோ ப்ளவுஸ் வச்சு நம்ம நெக் வரைஞ்சிட்டு டக்கு டக்குன்னு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இந்த மெத்தேடு ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி வந்தீங்கன்னா ஃப்ரண்ட்டோட ஹைட்டு இங்கே பாருங்கள் இது கிராஸ் பீஸு நம்ம இழுத்தோம்னா இந்த மாதிரி கிராஸாக வரும் அதனால் வந்து நம்ம ஃப்ரண்ட்டோட ஹைட் எப்பவுமே எடுக்கிறப்போ இந்த பீஸை வந்து இழுக்கக்கூடாது இப்படி கிளாத்தோட வச்சுட்டு இங்கே பாருங்க எவ்வளோ ஹைட் இருக்கும் அந்த அளவுக்கு ஏன்னா அடிக்கிறக்க விட்டுருக்கோம் இந்த இடத்துல ஸ்டிச் இருக்குது அதனால் கரெக்டாக வச்சுட்டு இங்கே பாருங்கள் இந்த கிளாத்தை வந்து இழுத்து கொடுக்கக்கூடாது இப்படி இழுத்தோம்னா நல்லா ஹைட்டாக வரும் அந்த மாதிரி இழுத்து கொடுக்காம அந்த கிளாத் எப்படி இருக்கோ அதே மாதிரி படிய வச்சுட்டு நம்ம வந்து டேப்பில் மெஷர் பண்ணியும் எடுக்கலாம் ஆனால் வந்து உங்களுக்கு மெசர் பண்ணி எடுக்கிறப்போ இழுத்து கொடுத்துச்சின்னா உங்களுக்கு இதாகிடும் அதேமாதிரி நிறையா ப்ளவுஸ் கட் பண்ணுறப்போ ஒவ்வொரு டைம் எடுத்து எடுத்து மெசர் பண்ணி எடுத்துனோம் உங்களுக்கு டைம் வந்து இதாகும் இந்த மாதிரி மெத்தேட் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டுருந்தே ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இதுதான் ஹைட்டு ஃப்ரண்ட் ஹைட் நம்ம அளந்துக்க போகிறோம் உள் பக்கமாக வச்சு அளக்கணும் பாருங்கள் டாட் பிடிச்சிருக்காங்க பாருங்கள் உள் பக்கமாக வச்சு அளக்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லென்த் எந்த இடத்துல வந்து நம்ம டாட் பிடிக்க போகிறோம் அப்படின்னா அந்த லென்த்து இது பண்ணணும் இப்போ வந்து இந்த டாட் பிடிக்கிற இது டிஃப்ரெண்டில் எந்த டிஃப்ரெண்டில் வந்து டாட் பிடிக்க போகிறோம் அப்படின்ட்டு இங்கே பாருங்க ரெண்டே முக்கால் வருது அதே மாதிரி இந்த டாட்டோட அகலம் வந்து ஒன்றரை இன்ச் வச்சிங்கன்னா சரியா இருக்கும் டாட்டோட அகலம் வந்து ஒன்றரை இன்ச் வச்சிங்கன்னா சரியா இருக்கும் இது வந்து ரெண்டே முக்கால் வருது இது வந்து எப்படின்னா கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த 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 இதை வந்து கொஞ்சம் அகலப்படுத்தி வைக்கணும் அதே மாதிரி டாட்டும் வந்து அதிகமாக வைக்கணும் கொஞ்சம் வந்து லீனாக இருக்கிறவங்க அப்படின்னா இது வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுட்டு அதே மாதிரி டாட்டோட அளவும் கம்மி பண்ணால் நம்மளுக்கு கப் சைஸ் வந்து கம்மியாயிரும் அதான் வந்து இது மெசரு இங்கே பாருங்க இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுக்கிறோம் இதுதான் ஹைட்டு இப்போ வந்து இங்கேருந்து நம்மளுக்கு ரெண்டே முக்கால் டாட்டுக்கு வந்து ஒன்றரை இன்ச் அதாவது இங்கே வந்து ரெண்டே முக்கால் டாட்டுக்கு வந்து ஒன்றரை இன்ச் இங்கே வந்து பட்டி அடிக்கிறதுக்கு வந்து ஒரு ஆஃப் இன்ச் அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலே முக்கால் இன்ச் வந்து நம்ம இங்கே வைக்கணும் நாலே முக்கால் இன்ச் வந்து இங்கே வைக்கணும் பாருங்க இங்கிருந்து நாலே முக்கால் இன்ச்சு எந்த இடத்துல கட் பண்ணுதோ இதான் பாயிண்ட்டு இங்கிருந்து இந்த பக்கம் ஒன்றரை இந்த பக்கம் ஒன்றை வச்சு நம்ம டாட் பிடிக்க போகிறோம் மீதி இருக்கிற அந்த அளவில் வந்து அரை இன்ச்சு பட்டிக்கு போக மீதி கரெக்டாக ரெண்டே முக்கால் இன்ச்சு வரும் ஓகேங்களா இப்போ வந்து இந்த ஹைட்டு எடுத்துக்க போகிறோம் இந்த ஹைட் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வரும் இதில் வந்து கை ஜாயின் பண்ணுறக்கு ஆஃப் இன்ச் விட்டுருங்க விட்டுட்டு இதோட உயரம் எவ்வளோன்னு சொல்லிட்டு வச்சு பார்க்கணும் வச்சு பார்த்துட்டு இங்கே பாருங்கள் இந்தளவுக்கு வருது இப்போ வந்து இது ரெண்டும் ஜாயின் பண்ணுற காஃபி இன்ச் வரும் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்திருந்து இந்த பாயிண்ட்டுக்கு அப்படியே லைட்டாக அப்படி ஒரு சேஃபாக வரைய போகிறோம் அதே மாதிரி இங்கிருந்து அந்த பாயிண்ட்டுக்கு வந்து சேஃபாக வரைஞ்சி நம்ம லா எண்டு வரைக்கும் வந்து லைன் பண்ணிக்க போகிறோம் அவ்வளோதான் இப்போ வந்து இங்கிருந்து ஒன்றரை இன்ச் இந்த சைடு இருந்து ஒன்றரை இன்ச் இதான் வந்து நம்ம வந்து டாட் பிடிக்கிற மெசர் இங்கிருந்து ஒன்றரை இன்ச் இங்கிருந்து ஒன்றரை இன்ச் நம்ம சென்ட்ர பாயிண்ட் இருக்கலங்க அதுக்கு இந்த பக்கம் சைடிலிருந்து ஒன்றரை இன்ச் இந்த பக்கம் வந்து இப்போ இதுல இருந்து நம்ம ரெண்டரை இன்ச் வச்சு மார்க் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக டாட் வந்து சேஃப் கரெக்டாக இங்கிருந்து ரெண்டு இன்ச் வச்சுக்கலாம் அதே மாதிரி இந்த இந்த பாயிண்ட்ல இருந்து ரெண்டு இன்ச் வைக்கணும் இது ரெண்டும் எந்த இடத்துல கட் பண்ணுதோ அதுதான் வந்து நம்மளுக்கு பாயிண்ட் இப்படி வந்து அதான் வந்து நம்மளுக்கு பாயிண்ட் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து இது வந்து நம்ம அளவு ப்ளவுஸ்லயே வச்சுக்கலாம் அளவு பிளவுஸில் வந்து எவ்வளோ லென்த் இருக்கோ அதை வந்து நம்ம அப்படியே மெசர் பண்ண போகிறோம் இங்கே பாருங்க ஆஃப் இன்ச் நம்ம கட் பண்ணுறோம் இந்த சென்டர் பாயிண்டில் வைக்கணும் அடிக்க விட்டுருக்கோல்ல அதில் இங்கே பாருங்க இந்தளவுக்கு வருது அவ்வளோதான் இப்போ இதுக்கு ரெண்ட்டுக்கு சென்டரில் எவ்வளோ கேப் இருக்கோ அதே மாதிரி கேப் வர மாதிரி இந்த தேர்டு டாட்ஸ் வந்து நம்ம பாயிண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு மெசர்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கும் கையில் நம்ம குளிச்சு வெட்டின மாதிரி முக்கால் இன்ச்சுக்கு வந்து நம்ம ஃப்ரண்ட் தட்டும் வந்து இப்படி குளிச்சு மார்க் பண்ணிக்கணும் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் தட்டு கட் பண்ணுறப்போ கரெக்டாக வந்து அந்த லைன் வந்து கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணி கட் பண்ணணும் இல்லை அப்படின்னா மிஸ் ஆயிரும் பாருங்க நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் இப்போ இங்கேருந்து இந்த நெக் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா அடிக்கிற இன்ச் விட்டுருக்கோம் பாருங்கள் அதில் கட் பண்ணணும் இல்லாமல் இந்த லைனில் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்கு அடிக்கிற கிளாத் இல்லாமல் வேஸ்ட்டாக போயிடும் அகலமாயிரும் நெக்கு ரொம்ப ஈஸி தான் பெரிய விஷயம் கிடையாது நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு கட் பண்ணுறப்போ இந்த மாதிரி இந்த மெ மாதிரி மெத்தேடு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதே வந்து ஒவ்வொன்றா மெஸர் பண்ணி மெஸர் பண்ணி இது பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப இதாக இருக்கும் இதே வந்து நான் அந்த டாட்டோட அளவு வந்து எத்தனை இன்ச்சு ப்ளவுஸ்க்கு அதாவது பாடி சுற்றளவு எவ்வளோ இருந்துச்சுன்னா நம்ம இந்த மெசர் வந்து எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் அது உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு எவ்வளோ பாடி சுற்றளவு இருக்குது எவ்வளோ வச்சா இது உங்களுக்கு வந்து கரெக்ட் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு தனியா நான் வீடியோ பண்றேன் எல்லாம் ஒரே வீடியோ பண்ணா நம்ம லென்த் ஆயிரும் பாத்தீங்கன்னா இந்த டாட் வந்து நம்ம கட் பண்ணிக்க போறோம் அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இந்த டாட் பிடிக்கிறதுக்கு மார்க் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல ஜக்கா மாதிரி வெட்டிக்கலாம் அதே மாதிரி இந்த இடத்துலயும் வந்து நம்ம ஜக்கா வெட்டி மார்க் பண்ணிக்க போறோம் அவ்வளவுதான் ஓகே அவ்வளவுதான் ஒரு திக்கான ஒரு நீட்டில் வச்சு இந்த பாயிண்ட் வந்து நம்ம குத்துணும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த பக்க சைடு அதே மாதிரி நம்மளுக்கு அந்த பாயிண்ட் வந்து இதாயிரும் நம்மளுக்கு இங்கே வருங்க ஜக்கா போட்டிருக்கோம் கரெக்டாக நம்மளுக்கு பிடிக்கிறக்கும் ரெண்டு வாக்கம் ஈவனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரண்ட் தட் அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு பட்டி எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இங்கே வந்து பட்டியோட ஃப்ரண்ட் உயரம் வந்து மூன்றரை இன்ச்சு இதே வந்து பேக் உயரம் வந்து மூணே முக்கால் இன்ச் அவ்வளோதான் ஃப்ரண்ட்டில் நம்ம மூன்றரை இன்ச் வச்சுக்கலாம் அடிக்கிறக்கு ஆஃப் இன்ச் வச்சுக்கிறோம் இந்த இடத்துல வந்து ஒரு அந்த ரெண்டே முக்கால் இன்ச் நம்ம டாட் பிடிக்கிறதா அந்த இடத்துல குளித்து வர மாதிரி வரணும் அந்த இன்ச்சுலேருந்து ஒரு கால் இன்ச் நம்ம கம்மி பண்ணிக்க போகிறோம் மூணே கால் வைக்கிறோம் இங்கே வந்து மூணே முக்கால் சொல்லியிருந்தேன் அந்த மூணே முக்கால் வச்சுட்டு ஒரு ஆஃப் இன்ச் வந்து நம்ம இது பண்ண போகிறோம் இந்த அகலம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அளவு ப்ளவுஸ் வேணாலும் அளந்துக்கலாம் எட் எட்டரை இன்ச் வருது நம்ம ஸ்டிச் பண்ணுறக்கு வந்து ஒரு ஒன்றரை இன்ச் விட போகிறோம் அப்போ ஒரு பத்து இன்ச்சுக்கு கட் பண்ணோம் பட்டியோட நீளம் வந்து ஒரு பத்து இன்ச்சுக்கு கட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இது வந்து நீங்கள் பட்டி கம்மியாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா தையல் போகிறக்கு இடையில்லாமல் போயிடும் அதனால் அந்த பட்டி கட் பண்ணுறப்போ நீங்கள் வந்து இந்த அக நீளத்தையும் வந்து அளந்துக்கணும் அப்போ தான் வந்து கரெக்டாக வரும் இப்போ வந்து நம்மளுக்கு எட்டரை இன்ச் அகலம் ஒன்றரை இன்ச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்காக மொத்தம் பத்து இன்ச் வச்சுருக்கேன் இப்போ வந்து இங்கே பாருங்கள் இந்த இடத்துல கொஞ்சம் இந்த மாதிரி குளிச்ச மாதிரி இது பண்ணாதான் நம்மளுக்கு ஒரு சேஃப் வரும் இந்த மாதிரி மார்க் பண்ணி விட்டீங்கன்னா இது வந்து ஊக் பக்கம் அப்படின்னு ஊக் சைடு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சுக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான் உங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நீங்கள் கண்டினியூவாக பார்க்க முடியும் அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு டெய்லரிங் சம்மந்தமான வேறு ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கம கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்